பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20I சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து ஆரம்பிக்குது. எஸ் ஓடிஐ டெஸ்ட் இது ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ நாளையிலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா T20I சீரிஸ் வந்து ஆரம்பிக்குது. ட்ரிடன்டாண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது, ஓகேவா? ஸோ இந்த மேட்சோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்சோட ஸ்குவாட் டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போயிட்டு வேணா பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேயிங் லெவன் தான் பேச போறோம். ஸோ ஏறத்தால வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 மேட்ச் விளையாட போறாங்க அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து தான் கூட்டிட்டு வருவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா T20 வேர்ல்டு கப் 2024 ஒரு டீமை செட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சீரீஸா தான் இது இருக்கும். ஸோ இந்த பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான பிளேயிங் லெவன் தான். சுக்மன் கில், இஷான் கிஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சஞ்சு சாம்சன் கண்டிப்பா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ், அவர் தான் வைஸ் கேப்டன், டெஃபினெட்லி அவர் இருப்பாரு. அவர் நம்பர் 3 இல்ல நம்பர் 4 எது வேணாலும் ஆடுவார், ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா திலக்குர்மா, கண்டிப்பா திலக்குர்மா டெபியூ பண்ணப்படுவார், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா திலக்குர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து செம்மையான பிளேயருங்க அவரு. அவரை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன், ஓகேவா? நிறைய பண்ணிட்டு தான் வந்திருக்காரு டொமஸ்டிக்ல, U19 IPL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்னே சொல்லுவேன் இந்த சீரீஸுக்கு. ஸோ திலக்குர்மா டெஃபினெட்லி இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா கேப்டன், நோ பிரெய்னர், அவர் இருந்து தான் ஆகணும். அக்ஷர் பட்டேல் அவர் டெஃபினெட்லி டீம்ல இடம் பிடிப்பார், பிகாஸ் ஜடேஜா வேற இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன்ல அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் தான் இப்போ. ஏன்னா அவர் ஓடிஐ T20 எல்லாத்துலயுமே அவர் ட்ரை பண்றாங்க, பிகாஸ் வேர்ல்டு கப் வேற வருது அப்படிங்கிறதுனால. ஸோ குல்தீப் யாதவ் வந்து டெஃபினெட்லி ஆடுவாரு. ஹர்ஷ்தீப் சிங், ரொம்ப நாள் கழிச்சு அவரை ப்ளூவில் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. உம்ரான் மாலிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இடம் பிடிப்பாரு. உம்ரான் மாலிக் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்பெஷலிஸ்டா மாத்தணும்னு தான் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே நல்லா விக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னன்னா இன்னமும் அவர்கிட்ட கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஓகே? அதுக்கு அடுத்தபடியா வந்து முகேஷ் குமார், அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளே ப்ராபபிள் பிளேயிங் லெவன், ஓகே? கில்லு, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரித்திக் பாண்டியா கேப்டன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், உம்ரான் மாலிக், முகேஷ் குமார், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் லெவன். இஷான் கிஷன் தான் மேக்ஸிமம் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், ஓகேவா? ஸோ உங்களோட கருத்து மேபி வேற மாதிரி இருக்கலாம், வேற ஏதாவது பிளேயர்ஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை ப்ரோ இந்த பிளேயர் தான் நல்லா இருக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணலாம். அப்படி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.